வணக்கம். இந்த வீடியோவில் நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். அதாவது 8ஆம் தேதிக்கு உண்டான இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ நிஃப்டியோட ஒன் டே டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒன் டே டைம் ஃப்ரேமில் இந்த சேனலுக்குள்ளே தான் வந்து இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ லாஸ்ட் டைம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 18120 அந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு ஆகி போயிட்டு அங்கேருந்து கீழே இறங்குச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு யூ-டர்ன் போட்டு இப்போ வந்து ஒரு 17711 அந்த ரேஞ்சில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு மைனர் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இப்போ க்ளோசிங் வந்து அதுக்கு மேலே தான் வந்து இருக்குது. இன்கேஸ் இருந்தாலுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த திங்கக்கிழமையோட கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஷூட்டிங் ஸ்டார் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஷூட்டிங் ஸ்டார் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் வந்து பிரிண்ட் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு உள்ள ஒரு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன். ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இன்கேஸ் வந்து இந்த இடத்துலேருந்து நமக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் நமக்கு வந்து மேலே போனாலுமே இந்த இடத்துலேருந்து நமக்கு வந்து ஒரு 17800 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 17900 அந்த ரேஞ்ச் வரைக்கும் அது வந்து போகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்சைடு அங்கேருந்து மேபி நமக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் வந்து கீழே இறங்கிறதுக்கு உண்டான ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ திங்கக்கிழமை நமக்கு வந்து ஒரு 17650 வந்து ஒரு பிரேக் அவுட் நமக்கு வந்து கிடச்சிது அப்படின்னா குறைந்தபட்சம் 17700 17800 வரைக்கும் மூவ் ஆகும் அப்சைடுங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீடியோவில். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனையே வந்து ஒரு 17680 தான் ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10:45 கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்து ஒரு 17800 வந்து டச் பண்ணிட்டு அங்கேருந்து வந்து ஒரு ரிவர்சல் வந்து எடுத்தது. ஸோ இப்போ க்ளோசிங் பார்த்திங்க அப்படின்னா 17720 அந்த ரேஞ்சில் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாக்டாக நம்ம சொன்ன அந்த ரேஞ்சுக்கு போயிட்டு அங்கேருந்து வந்து நமக்கு வந்து ஒரு ரிவர்சல் வந்து நிஃப்டி 50 வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ நாளைக்கு புதன்கிழமை பொறுத்த வரைக்கும் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக இருந்துச்சு அப்படின்னா 17800 வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா 17700 17650 இந்த ஏரியா பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனாக இருக்கிறதுக்கு வந்து நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த லெவலுக்குள்ளே தான் வந்து ட்ரேட் ஆகும். இன்கேஸ் நமக்கு வந்து இந்த 17650 வந்து பிரேக் டவுன் பண்ணிட்டாங்க அப்படின்னா 17580 வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அங்கேருந்து ஒரு யூ-டர்ன் போடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இன்கேஸ் வந்து இந்த லெவலையும் வந்து பிரேக் டவுன் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு 17580 வந்து பிரேக் டவுன் பண்ணிட்டாங்க அப்படின்னா இமீடியட்டாக நமக்கு வந்து ஒரு 17500 வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அப்சைடு பார்த்திங்க அப்படின்னா 17800 நல்ல ஸ்ட்ராங் ஒரு வால்யூமோட ஒரு பிரேக் அவுட் நமக்கு வந்து கிடைக்கணும். அப்படி கிடைச்சது அப்படின்னா குறைந்தபட்சம் நமக்கு வந்து ஒரு 17850 இல்லை 17900 17960 அந்த ரேஞ்ச் வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்சைடு. ஸோ மேக்ஸிமம் நமக்கு வந்து ஒரு 17960 18000 வரைக்கும் அப்சைடு வந்து மூவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாளைக்கு புதன்கிழமை நிஃப்டி 50 ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 18000 17950 17900 17800 17650 17550 17500 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் வாட்ச்லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வந்து பேங்க் நிஃப்டி. இப்போ பேங்க் நிஃப்டியும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சொன்ன லெவல் மாதிரி தான் அந்த லெவலுக்குள்ளே தான் வந்து ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ நமக்கு வந்து ஒரு 41390 வந்து நமக்கு வந்து அப்சைடு வந்து ஒரு பிரேக் அவுட் நமக்கு வந்து கிடச்சிது அப்படின்னா குறைந்தபட்சம் 41590 41700 வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ ஹை பார்த்திங்க அப்படின்னா ஒரு 41623 வரைக்கும் வந்து மேலே வந்து போயிருக்கு. ஸோ நாம் சொன்னதை விட ஒரு 27 பாயிண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து போயிருக்கு, அவ்வளோதான். மற்றபடி நாம் வந்து நாம் சொன்ன அந்த லெவலுக்குள்ளே தான் வந்து மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிருக்கு. அந்த இடத்துலேருந்து ஒரு ரிவர்சல் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா ஒரு கேப்பை பார்த்து அப்படின்னா அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணணும். அந்த நேற்று வந்து
ஒரு கேப் வந்து ஃபில் பண்ணிச்சு. அது வந்து கரெக்டாக வந்து இன்றைக்கே அன்றைக்கே வந்து ஒரு கேப்பை வந்து ஃபில் பண்ணியாச்சு. ஸோ கேப்பை வந்து க்ரியேட் ஆச்சு அப்படின்னா, அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணிருச்சு அப்படின்னா, நமக்கு வந்து ஃபர்தராக ஒரு மூவ் கொடுக்கறதுக்கு நிறைய வாக் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அந்த கேப்பை வந்து க்ரியேட் ஆனது கேப்பை வந்து நான் நேற்றே வந்து ஃபில் பண்ணியாச்சு. ஸோ நாளைக்கு ஒரு பேங்க் நிஃப்டியில் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக இருந்துச்சு அப்படின்னா, ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 41,600 பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கும். சப்போர்ட் ஜோன் பார்த்திங்க அப்படின்னா 41,390 41,260 வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் ஜோன் இருக்குது. ஸோ இப்போயே பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி சப்போர்ட் ஜோனில் தான் இருக்குது. நமக்கு வந்து இந்த 41,260 வந்து ஒரு பிரேக் டவுன் பண்ணிட்டாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 41,100 வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதையும் வந்து ஒரு பிரேக் டவுன் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு 41,000 வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அப்சைடு பார்த்திங்க அப்படின்னா 41,600 நல்ல வால்யூமோட ஒரு பிரேக் அவுட் நமக்கு வந்து கிடச்சிது அப்படின்னா குறைந்தபட்சம் 41,700 இல்லை 41,850 இந்த லெவல் வரைக்கும் அப்சைடு வந்து மூவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியில் நாளைக்கு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 41,800 41,600 41,200 41,100 41,000 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிங்க. ஆப்ஷன்ஸில் ட்ரீட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹொசூர் ட்ரேடர் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.